நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தென்னிந்திய திரை உலகின் புன்னகை நாயகர், குணச்சித்திர கலைஞர் என புகழப்பட்டவரும், கலை உலகின் சாக்லேட் பாய் என்றும், ஆந்திராவின் கனவு நாயகன் என வர்ணிக்கப்பட்டவருமான சரத் பாபு அவர்கள் உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி 2023 ஆண்டு மே மாதம் 22 தேதியன்று காலமானார். இந்நிலையில் சரத் பாபு உடல்நலக் குறைவினால் பாதிக்கப்படுவதற்கு முன்னிருந்து மெகா சீரியல்களில் நடித்து வரும் நாடக மற்றும் திரைக்கலைஞரும் மகள் வயதுடைய ஒருவருமான ஸ்னேகா நம்பியார் என்பவரை சரத்பாபு அவர்களின் மனைவி இவர்தான் என அவருடைய புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாக வேகமெடுத்து பரவி வந்தது. அது மட்டுமின்றி சரத்பாபு அவர்களின் மன வாழ்க்கை பற்றியும் அலசப்பட்டும் வந்தது. இந்நிலையில்தான் இதற்கு மேலும் பொறுக்க முடியாது என்ற அடிப்படையிலும் யாரோ ஒருவரின் புகைப்படத்தை வெளியிட்டு தனது தாயாராக சித்தரிப்பதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வண்ணமாக வில்லன் திலகம் மறைந்த எம்.என். நம்பியார் அவர்களின் பேரனும் சரத்பாபு அவர்களின் மனைவி திருமதி ஸ்னேகா நம்பியாரின் மகனுமான திரு தீபக் நம்பியார் அவர்கள் சிறப்பு பேட்டியினையும் சரத்பாபு ஸ்னேகா நம்பியாரின் திருமண புகைப்படங்களையும் வெளியிட்டுள்ளார். எனவே இந்நிகழ்வின் சாராம்சத்தையும் மறைந்த சரத்பாபு கடந்து வந்த வாழ்வியலையும் தற்போது காண்போம். 1951 ஆண்டு ஜூலை 31 தேதி ஆந்திராவின் ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தை அடுத்த அமுதால வலசா என்ற ஊரில் வட இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வைதீக குடும்பத்தைச் சேர்ந்த விஜயசங்கர் தீக்ஷித் மற்றும் சுசீலா தீக்ஷித் தம்பதியருக்கு செல்ல மகனாக பிறந்தவர்தான் சத்தியம் பாபு தீக்ஷித் எனும் சரத்பாபு ஆவார். இவருடன் 8 சகோதரர்களும் 5 சகோதரிகளும் உடன் பிறந்தவர்கள் ஆவர். இப்பேற்பட்ட பெரிய குடும்பத்தில் பிறந்த சரத்பாபுவை தான் நடத்தி வந்த ஹோட்டல் நிர்வாகத்தை தந்து அழகு பார்க்க வேண்டும் என்ற தந்தையின் ஆசையை நிறைவேற்ற மகன் சரத்பாபுவுக்கும் ஆசை இருப்பினும் தனது லட்சிய கனவான காவல்துறை அதிகாரி கனவுக்காக கல்லூரி படிப்பை தொடர்ந்த நிலையில் கண்ணில் ஏற்பட்ட பார்வை குறைபாடுகள் காரணமாக அக்கனவு காணல் நீராகத்தான் போனது. இதன் பின்னர் சரத்பாபுவின் அழகிய தோற்றப்பொலிவு காரணமாக நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆலோசனையின் பேரில் திரைத்துறையில் நாயகனாக சாதிக்க வேண்டும் என்ற ஆசையில் பவனி வந்தவருக்கு தினசரி நாளிதழில் வந்த புதுமுகங்கள் தேவை என்ற திரைப்பட விளம்பரத்தை கண்டவுடன் அத்தேர்வில் பங்கு பெற்று வெற்றியும் கண்டார். இதன் அடிப்படையில் 1973 ஜக்கையா, சாவித்ரி, எஸ்.வி. ரங்காராவ் நடிப்பில் வெளியான ராமராஜ்யம் என்ற திரைப்படத்தின் மூலம் தம்பி கதாபாத்திரம் ஏற்று சரத்பாபு என்ற பெயரில் அறிமுகமானார். இதன் பின்னர் 1977 இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தரின் பட்டின பிரவேசம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக தமிழ் திரை உலகின் புதுமுகங்களாக பிரவேசித்த டெல்லி கணேஷ், சிவச்சந்திரன் ஆகியோருடன் முதன் முதலில் அறிமுகமானார் சரத்பாபு அவர்கள். இதனைத் தொடர்ந்து கமல்ஹாசனுடன் நிழல் நிஜமாகிறது, ரஜினிகாந்துடன் முள்ளும் மலரும், விஜயனுடன் உதிரி பூக்கள் ஆகிய திரைப்படங்களில் இரண்டாம் நாயகனாக தோன்றிய சரத்பாபு அவர்கள் இதையடுத்து மிட்டி, கண்ணில் தெரியும் கதைகள், திசை மாறிய பறவைகள், புதிய தோரணங்கள், பொன்னகரம், உச்சக்கட்டம் உள்ளிட்ட திரைப்படங்களில் கதையின் நாயகனாக தோன்றி நடிப்பால் பிரமாதப்படுத்தியும் வந்தார். இது மட்டுமின்றி தென்னிந்திய திரை உலகின் முன்னணி கலைஞர்கள் அனைவருடனும் இணைந்து எண்ணற்ற துணை கதாபாத்திரங்களை ஏற்றும் சிறப்பித்தும் வந்தார். இவ்வாறு கலை உலகில் நன்கு பிரகாசித்து வந்தவர் தனக்கு திரை உலக தோழியாக அறிமுகமான ரமா பிரபா அவர்களின் நட்பு பின்னர் காதலாக மலர்ந்து காதல் வாழ்க்கை பயணத்தில் 1980 இணைந்த ஜோடிகள் சுமார் 8 வருடங்கள் அவ்வாழ்வில் பயணித்தனர். இதன் பின்னர் கருத்து வேறுபாடுகளால் மேற்கண்ட சரத்பாபு ரமா பிரபா இணையர்கள் பரஸ்பரம் பிரிந்தனர். உடற்பயிற்சி மற்றும் நடைப்பயிற்சி ஆர்வலரான சரத்பாபு அவர்கள் அப்பயிற்சிக்காக சென்னை போட் கிளப் பகுதிக்கு செல்லும் வேளையில் 1988 பிறகு நடைப்பயிற்சியின் மூலம் அறிமுகமானார் பிரபல வில்லன் குணச்சித்திர கலைஞரான எம்.என். நம்பியாரின் செல்ல மகள் ஸ்னேகா நம்பியார் அவர்கள். ஸ்னேகா நம்பியார் அவர்கள் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆன நிலையில் தனது அன்பு மகன் தீபக்குடன் பயணித்து வந்த வேளையில் சரத்பாபுவின் அன்பு பாராட்டும் குணம் மற்றும் பண்பால் ஈர்க்கப்பட்டவராக நட்பை வளர்த்து வந்த நிலையில்
நட்பு பின்னர் காதலாக உருவெடுத்து எம்என் நம்பியார் அவர்களை நேரில் சந்தித்து பெண் கேட்கும் படலம் வரை சென்றார் சரத்பாபு அவர்கள். தனக்கும் திரைப்படங்களின் வாயிலாக அறிமுகமானவர், ஆன்மீக நெறியாளர், சுத்த சைவம், தீய பழக்கங்கள் இல்லாதவர் போன்ற காரணிகளால் சரத்பாபுவை மிகவும் பிடித்து போயிற்று எம்என் நம்பியார் அவர்களுக்கு. இதனைத் தொடர்ந்து 1989 இரு வீட்டாரின் பூரண ஆதரவு மற்றும் ஆசையுடன் மேற்கண்ட இருவருக்கும் திருமணம் இனிதே நடைபெற்றது. அது மட்டுமின்றி தனது தந்தை விஜயசங்கர் தீட்சித்தை அப்பா என்பதை வெளிப்படுத்தும் வகையில் பாபுஜி என்று அழைப்பது போல ஸ்னேகா நம்பியாரின் மகன் தீபக்கையும் தன்னை பாபுஜி என்றே அழைக்க பேரன்புடன் கூறியதுடன் தனது மகனாகவே பாவித்தும் வந்தார் சரத்பாபு அவர்கள். இந்நிலையில் சரத்பாபு மற்றும் ஸ்னேகா நம்பியாரின் அன்பின் அடையாளமாக பிறந்த குழந்தை ஒன்று சில காலங்களிலேயே மறைந்து போனதுதான் பெரும் சோகமாகும். இவ்வாறு 25 திருமண வாழ்வில் இனிதே பயணித்த தம்பதிகளுக்கு குடும்பத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமாக நட்பின் புரிந்துணர்வு அடிப்படையில் இருவரும் பரஸ்பரம் பிரிந்தனர். இதன் பின்னர் பிரிந்தும் கூட சரத்பாபுவின் இறுதி வரை அந்நட்பு கண்ணியமாகவே தொடர்ந்தது. 2008 தனது தந்தையாகவே பாவித்த எம்என் நம்பியாரின் இறுதிச் சடங்கு முழுவதையும் முன்னின்று நடத்தினார் சரத்பாபு அவர்கள். உண்மை நிலை இவ்வாறு இருக்க சரத்பாபுவின் 2 என மகள் வயதுடைய தொலைக்காட்சி தொடர் மற்றும் திரைக்கலைஞரான ஸ்னேகா நம்பியார் என்பவரின் புகைப்படமானது சமூக வலைதளங்களில் பெரும் வைரலாகவே வலம் வந்தது. ஸ்னேகா நம்பியார் என அவரின் பெயரும் உள்ளது என்பதற்காகவே எதை பற்றியும் ஆராயாமல் இரு சிறு குழந்தைகளின் தாயாரான அவரது புகைப்படத்தை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியது வேதனைக்குரியதாகும். மேற்கண்ட குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வண்ணமாக தனது பேட்டியினையும் சரத்பாபு ஸ்னேகா நம்பியாரின் புகைப்படங்களையும் வெளியிட்ட ஸ்னேகா நம்பியாரின் மகன் தீபக் அவர்களின் செயல் பாராட்டுக்குரியதாகும். உடல் நலத்தில் மிகுந்த கவனம் உடையவரான சரத்பாபு அவர்கள் நடைபயிற்சி, உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, சரியான தூக்கம் என அனைத்திலும் விழிப்புணர்வுடன் பயணித்து வந்தவருக்கு சிறுநீரகக் கோளாறு, மைலமோ என்ற தோல் புற்று, செப்சிஸ் போன்ற மரணத்தை விளைவிக்கக்கூடிய நோய் காரணிகள் ஒன்று சேர தோன்றியதுதான் வியப்பை தரும் ஆச்சரியமாகும். இதைத்தான் விதி என்பார்களோ? இவ்வாறு தான் பயணித்து வந்த திரைத்துறையால் புன்னகை அரசர் என போற்றப்பட்ட கலை உலக குணச்சித்திர நாயகர் சரத்பாபு அவர்களின் நினைவலைகள் கலை உலக பயணம் உள்ளவரை இணைந்தே தொடரும் என்பது நிதர்சனமான உண்மையாகும். இதுபோன்ற நினைவலைகள் நிகழ்ச்சியை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமான் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு நினைவலைகள் நிகழ்ச்சிக்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.